ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் கூட அவ்வப்போது கிரிக்கெட் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி தற்போது இந்திய அணியின் இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட்டுக்கு மற்றொரு இளம் வீரர் போட்டிக்கு வந்துட்டாங்க. அதன் காரணத்தினால இனிமேல் ரிஷப் பண்ட் தனக்கு கொடுக்கப்படும் அனைத்து வாய்ப்புகளையும் வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும், அப்படி இல்லைனா எனக்கு மிகவும் பிடித்த வீரரான சஞ்சு சாம்சன் அவருடைய இடத்தை பிடிச்சிடுவாரு அப்படின்னு அதிரடியாக பேட்டு கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியில் உலகக்கோப்பைக்கு பிறகு மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி தற்போது 2 மாதங்கள் ஓய்வு நிலையில இருக்காங்க. இனிமேல் நீண்ட காலம் மகேந்திர சிங் தோனியோட விளையாட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு இளம் வீரர்களை தேடி வந்துட்டுருக்காங்க பிசிசிஐ. அதன் காரணத்தினாலதான் தற்போதுக்கு அவருக்கு இந்திய அணியிலிருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி இளம் வீரரான ரிஷப் பண்ட் தற்போது அவருடைய இடத்தை நிரப்பி வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் உலகக்கோப்பையிலிருந்து பொதுவாக அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எல்லாத்தையுமே வீணடிச்சு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அரையிறுதி வாய்ப்பிலையும் ரொம்பவே இக்கட்டான சமயத்துல மோசமான ஷாட் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. அதே போல தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3 விதமான தொடர்களிலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதை சரியாகவே பயன்படுத்திக் கொள்ளல. இந்த நிலைமையில இந்திய ஏ அணியில் இடம்பெற்றிருந்த சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 92 ரன்கள் அதிரடியை விளையாசி இந்திய ஏ அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதன் காரணத்தினால தற்போது கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட்டை விட ஒரு திறமையான வீரர். ரிஷப் பண்ட் இக்கட்டான சமயத்துல தவறான ஷாட்களை அடிச்சு அவுட் ஆகிறார். ஆனா சஞ்சு சாம்சன் ஒரு நேர்த்தியான விளையாட்டின் மூலமா அனைத்து விதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அதன் காரணத்தினால ரிஷப் பண்ட் இனி வரும் போட்டிகளில் தனக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் 4ம் கால வீரராக களமிறக்க வேண்டும். அதுதான் இந்திய அணிக்கு சரியாக இருக்கும். மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு அனுபவ வீரரோட இடத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு பொறுப்பான வீரரால் மட்டுமே முடியும். ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாண்டாலும் கூட சூழ்நிலைக்கு ஏற்றது போல விளையாட மாட்டாரு. மகேந்திர சிங் தோனி எப்போதுமே சூழ்நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல விளையாடுவாங்க. அதன் காரணத்தினால சஞ்சு சாம்சன் தான் அவருடைய இடத்துக்கு சரியாக இருப்பாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு அதற்காக வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல. அவருக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்து அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் சரியா விளையாட பொழுதிலும் ரிஷப் பண்ட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர்கள் சஞ்சு சாம்சனுக்கு ரொம்பவே ஆதரவா பேசியிருக்காங்க. இதனால இனி வரும் போட்டிகளில் ரிஷப் பண்ட்டுக்கு அதிகமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.